ஓம் மகா கணபதியே நமக. வணக்கம் ரிஷபராசினியர்களே. இந்த ரிஷபராசினியர்களை பொறுத்தளவு இந்த மாதத்து செய்திகளிலே நீங்கள் அதிகம் கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று கேட்டால், உங்களுக்கு ராகு பகவான் ரெண்டாம் இடத்துல உட்கார்ந்து நடத்திட்டு இருக்கிறார். அதிலேயும் யாருக்காவது உங்களுக்கெல்லாம் ராகு திசை நடைபெற்று கொண்டிருக்குமானால் கிட்டத்தட்ட கழுத்து வலி, முதுகு வலி, ஷோல்டர் பெயின் இதெல்லாம் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சில நேரங்களில் இந்த ராகு என்ன பண்ணுவார்னு கேட்டிங்கன்னா, தேவையில்லாத கமிட்மெண்ட் ஆகிறது, வாக்குறுதி கொடுக்கறது, நான் செய்கிறேன் என்னால் முடியும் என்று நீங்கள் ஒரு விதமான தன்னம்பிக்கையோடு நீங்கள் செயலாற்றக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் நல்லது தான் என்றாலும் கூட, ஓரளவுக்கு உங்களுடைய பலம் அறிந்து, பலவீனம் அறிந்து இந்த இடத்துல நீங்கள் செயலாற்றுவது உங்களுக்கு எந்தவித சிக்கல்களையும் கொடுக்காது என்பதை கவனத்தில் கொள்ளவும். படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு பயணங்கள் ஏற்படுவதற்கும், கல்வியிலே ஒருபடி முன்னேற்றம் ஏற்படுவதற்கும், ஞாபக சக்தி கூடி அவங்களுக்கு பாராட்டுக்களும் அவார்டு ரிவார்டு வாங்கக்கூடிய அளவிற்கு இந்த பிள்ளைகளின் மூலமாக நல்ல தகவல் பெற்றோருக்கு கிடைக்கக்கூடியதாக அமையும். அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய, உட்குடும்ப வாழ்க்கையில் நிகழக்கூடிய நிறைய சம்பவங்கள் இந்த காலகட்டத்தில் முடிவுக்கு வரக்கூடியது. காரணம், உங்களுடைய புதகரகம் மிக அதிகபட்ச ஆதிக்கத்தில் வலுத்திருக்கிற காரணத்தால் உங்களை சுற்றி இருக்கக்கூடிய சொந்தம் பந்தம் அத்தனை பேர்களும் உங்களுக்கு தேவையான உதவிகளையும் ஆலோசனைகளையும் வழங்குவதற்கு சரியாக நல்லா காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் புத்திசாலித்தனமாக அதை பயன்படுத்திக்கோங்க. அதுபோல் நான்காம் இடத்தில் சூரியனும் செவ்வாயும் அமர்வது என்பது உங்களை பொறுத்தளவு இந்த காலகட்டத்தில் பயணங்கள் ஏற்படுவது, வீடு மனை, புதிய வீடு கட்டுறது, புதிய இடங்களுக்கு செல்வது, வீட்டை மாற்றுறது, இப்படிப்பட்ட அநேக சம்பவங்கள் இருக்கும். குறிப்பாக தாயின் உடல்நிலைகளில் சற்றேறக்குறைய கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். மருத்துவ செலவுகள் வருவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. காரணம், எட்டாம் இடத்தில் ஒரு பக்கம் சனியும் கேதுவும் இருக்கிறதுனால வெட்டி செலவும் வீராப்பான சிறு சம்பவங்களும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதே போல் உங்கள் ஜாதகத்தில் ரிஷபராசியில் பிறந்தவங்க அத்தனை பேர்களுக்குமே இந்த குரு பகவான் ஏழாம் இடத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிற காரணத்தினால வீட்டுக்குள்ளே கடன்பட்டாவது சுபகாரியம் மாற்றுவது, நீண்ட நாட்களாக நடைபெறாத சம்பவங்களை தூசி தட்டி காரியம் பண்ணி கொள்வது ஆக, இப்படி எல்லாரும் பார்த்து மகிழும்படி, உங்களை பாராட்டும்படி, உங்கள் மேல் பொறாமை கொள்ளும்படி, ஆடை அணிகளை சேர்க்கை, நீண்ட தூரத்து பயணங்களில் வெற்றிகள், இப்படி சுபகாரியங்கள், வீட்டுக்குள்ளே கல்யாண காரியங்கள், நீண்ட நாட்களாக குழந்தை பெற்றுக்கொள்ளாத தம்பதிகளுக்கு கூட ஒரு நல்ல தகவல் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு. அதேபோல் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் இருந்து வந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு எதிர்மறையான போராட்ட குணங்களெல்லாம் மாறி பெற்றோர்கள் பிள்ளைகளுக்காக, பிள்ளைகள் பெற்றோர்களுக்காக கருத்து ஒருமித்த சம்பவத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் இத்தனையும் உங்களுக்கு கூடி வரும். அதுபோல் எட்டாம் இடத்துல போய் சனியும் கேதுவும் சம்பந்தப்பட்டதுனால ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த எட்டாம் இடம் காலபுருஷ தத்துவத்திற்கு ஒன்பதாம் இடமாக இருக்கிற காரணத்தால் புதிய சொத்துகள் வாங்குகிற போது அல்லது சொத்துக்களை விற்கிற போது, வண்டி வாகனங்களை வாங்குகிற போது, விற்கிற போது, இப்படிப்பட்ட இடங்களில் ஒன்றுக்கு இரண்டு வாட்டி நீங்கள் செக் பண்ணி நடமாட வேண்டியது கட்டாயம். அதுபோல் உங்கள் ஜாதகத்தில் தொழில் என்று எடுத்துக்கொண்டால் ஒன்பது பத்தாம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனி கிரகத்தின் வீரியம் சற்று குறைந்திருக்கிற காரணத்தால் இந்த இடத்துல புதிய தொழில் முயற்சிகளுக்கு செல்லுகிற போது கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். எக்ஸ்போர்ட் இம்போர்ட் என்று சொல்லக்கூடிய நீண்ட தூரத்தில் இருக்கக்கூடிய மக்களோடு இணைந்து செயலாற்றக்கூடியவர்கள் சற்றேறக்கூடிய நீங்கள் ரொம்ப கவனமாக கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்றுறது, அவங்க என்ன சொன்னாங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு உங்களோட காரியத்தை ஆற்றுறது, இப்படிப்பட்ட விஷயங்களில் சற்று கவனமாக இருக்கணும். அதுபோல் லாபாதிபதியாக இருக்கக்கூடியவர் பதினொன்று குடையவனாக குரு பகவான் ஏழாம் இடத்திலிருந்து கொண்டு லாபஸ்தானத்தை பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தால் கிட்டத்தட்ட லாபத்தில் குறைபாடுகள் இல்லை. ஆக உங்கள் உழைப்புக்கு தகுந்த உயர்வும், அந்த உழைப்பை விட இன்னும் பெயரும் புகழுமாக மற்றவர்கள் பாராட்டுகின்ற வாய்ப்புகளும், சொந்த பந்தங்களுக்கு மத்தியிலே பெயர் புகழோடு உற்சாகமாக வாழுகின்ற காட்சிகளும் ஏராளமாக இருக்கின்ற வாய்ப்புகள் இந்த மாதத்து சம்பவத்தில் நிறைய காத்துக்கிட்டு இருக்கு. இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள் அநேகமாக பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் நல்ல செய்திகளை அதிகமாக உறவு வைத்துக் கொள்ளக்கூடியவர்கள். அதே போல் இந்த சூரியன் போய் நான்காம் இடத்துல போய் வலுவாக அமர்ந்திருக்கிற காரணத்தால் சில பேர்களுக்கு விரலில் ஏதாவது அடிபடுறது, விரலில் வியாதிகள் வருது, நகைச்சுற்று வருவது, இப்படிப்பட்ட சம்பவங்கள் ஒரு இடத்துல ஒரு சில இடங்களில் நடக்க வாய்ப்புகள் இருக்குது. அதிலும் குறிப்பாக சூரிய தசை நடந்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு கையில் காலில் விரலில் ஏதாவது அடிபடுறதுக்கோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் உண்டு. கடினமான இடங்களில் வேலை பார்க்கக்கூடியவர்கள், ஆயுத பிரயோகங்களின் மூலமாக வேலை பார்க்கக்கூடியவங்க, மெஷினரியை பயன்படுத்தி வேலை பார்க்குறவங்க, இப்படிப்பட்டவங்கள்லாம் கொஞ்சம் கையுறைகள் அணிவதும், காலில் நல்ல செருப்பு போடுறது, இப்படிப்பட்டதை கொஞ்சம் கவனத்தில் வைத்துக்கொண்டால் வாழ்க்கை என்பது சுலபமாக தெரியும். ஆக இந்த மாதத்து செய்திகளில் கூட உங்களுக்கு அதிகபட்ச நன்மைகளும் குறைந்த தீமைகளுமே சொந்தம். பாராட்டுக்குரியவர்கள் வாழ்க வளமுடன் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.